நீங்கள் அருண் ஜாலியாக சந்தோஷமா கேட்டுக்கிறீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா விக்னி விக்னிஸ் நார் ரேடியோ ஸ்டேடியோ வந்து இருக்கிறவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக டைம் எக்ஸாக்ட்லி 2:00 ஆகிட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர் அழகாட்டகாசமாக நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது எங்க ஏரியா எங்க ஏரியா நிகழ்ச்சி பேர் வச்சுட்டு ஏண்டா இருக்கீங்க சார் பாட்டு கொடுக்குற நிகழ்ச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. சரி, எதுக்குடா எல்லாத்துலேயும் சரியா இப்ப நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கும் போது பேக் டு பேக்ல மூணு பாட்டு பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணிருங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஏக ஏரியா இங்க நிகழ்ச்சியில கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா எங்க நிகழ்ச்சியிலும் கூட பேசிருக்கிறது உங்க விக்னேஷ். முத்தான மூணு பாட்டு கேட்டு முடிச்சிருந்துக்கிறீங்க. லாஸ்டா செம்ம சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். யார் வந்து பாட்டு கேட்டிருந்தாங்க? நம்ம அருண் கவிதாக்காக பாட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு முடிச்சோம். நீங்களும் உங்க மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில கேட்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூஎஸ் தமிழோட வெப்சைட் விசிட் பண்ணுங்க. ரிக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷன்ல சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்க மனசு பிடிச்ச பாடல இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா பாட்டு கேட்கறது ஆயிரம் வழி இருந்தாலும் நம்ம எஃப்எம்ல பாட்டு கேட்கறமே வருமா? கண்டிப்பா வராது. அடுத்தது யார் வந்திருக்காங்க? ராகுல் வந்திருக்காரு. ராகுல் எங்க இருந்து கேட்டா யூஎஸ் ராகுல் அப்படிங்கிற பாட்டு இதோ ஸ்டேடியம் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம்.
வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் ஃப்ரெண்ட். எங்க ஏரியா கேட்டிருக்கீங்க, ஏற நிகழ்ச்சியில கூட பேசிருக்கிறது உங்க வீக்னி செம்ம சூப்பரான பேக் டு பேக்ல மூணு பாட்டு பயங்கரமா கேட்டு முடிச்சிருந்துருக்கீங்க. நீங்க இதே மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்த்துக்களையும் ஷேர் பண்ண அப்படின்னு நினைச்சிங்கன்னா சூப்பரா அழகா அட்டகாசமா என் கூட நீங்க ஜெயின் பண்ணி சூப்பரா பாட்டுகளையும் கேட்கலாம். அது மூலம் வாழ்த்துக்களை சொல்ல அப்படிங்கிறத சொல்ல போறேன். சொன்னதே திருப்பி சொல்லிருக்கேன், என்ன பண்றது, டங்கு ஸ்லிப் ஆகுது, டங்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் யாருங்க வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். தீபக் வந்திருக்காரு. தீபக் எங்கன்னா யூஎஸ் கலிபோர்னியால வந்திருக்காங்க. ஹா, எப்படி நீங்க விக்னேஷ் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும் தீபக், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தீபக் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, ஃபன்னிங்கிறது எந்த மீனிங்ல சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஓகே பரவாயில்ல, ரொம்ப நன்றி. எது சொன்னாலும் சரி, கேவலமா சொன்னாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, ஆக்சுவலாக நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க மாதிரி தான் சொல்றீங்க. பட் என்ன பண்றது, நம்பர் மாதிரி இல்லையே, நான் நம்ப முடியல, வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, நீங்க என்ன படத்துல பாடி கேட்டீங்கன்னா கோவப்படத்துலேருந்து பாடி கேட்டீங்க, கோவப்படத்துலேருந்து ஏதோ பாட்டு கொடுங்க யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு கோவப்படத்துலேருந்து ஸ்பெஷலாக ஒரு சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாட்டு யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு சுதா அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக சுதாக்காக கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பாடு வந்துகிட்டு இருக்கு, சூப்பராக ஸ்டேடியம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அப்பா சாமி தாங்க முடியல, நீங்க போற மொக்க. சரி ஓகே பரவாயில்ல, இனிமே நீங்க சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். எனக்காக நண்பன் படத்துல ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நண்பன் படத்துல ஒரு பாட்டு உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தா. இந்த பாட்டு யாருக்காகனா ஸ்பெஷலா உங்களுக்காக தான் விக்னேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக எனக்காக அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் யூஎஸ் வந்து ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள் வந்த உடனே டைம் பாஸ்க்கு எதுவுமே இல்லைன்னு வச்சேன். கண்டிப்பா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க, நீங்க தான் என்னோட டைம் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு டைம் பாஸ் தான் முடியல சாமி. சரி ஓகே பரவாயில்ல, டைம் பாஸ்க்காக நான் இருந்துட்டு போறேன், ரொம்ப ரொம்ப நல்லவனாவே இருக்கிறேன் நானும். ஓகே உங்களை பேரையே சரி, உங்களுக்கு உங்களுக்கு நண்பன் படத்தில் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சா சாங் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனா ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பாய். சூப்பரா ஜாலியா சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா எங்க நிகழ்ச்சியில செம்ம சூப்பரா உங்க மனசு பிடிச்ச பாடல கொடுத்துட்டு இருக்கிறது உங்க வீக்னஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்கடா நம்ம மனசு பிடிச்ச பாடல கேட்க முடியும் அப்படின்னு தேடி அழிஞ்சிட்டு இருப்பீங்க. தேடவே தேவையில்லை, யூஎஸ் தமிழ் எஃப்எம்ல வந்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கான பாட்டை பயங்கரமா பிளே பண்றதுக்காக நம்ம ஆர்ஜிஸ்ல ரெடியா ஸ்டடி இருக்காங்க. சோ இந்த நிகழ்ச்சியில உங்க மனசு பிடிச்ச பாடல கேட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், யூஎஸ் தமிழ் எஃப்எம் வெப்சைட் யூஸ் பண்ணுங்க. ரிக்வஸ்ட் அப்படிங்க ஆப்ஷன்ல சாங் ரிக்வஸ்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கான பாட்டை இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கலாம் அப்படிங்கறத சொல்ல போறேன். சூப்பரா வந்திருக்கீங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெய் வந்திருக்காரு. ஜெய் எங்க இருந்து கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. யூஎஸ் எங்க இருந்து, நியூயார்க்ல இருந்து வந்திருக்காங்க. ஹா, எப்படி இருக்கீங்க விக்னேஷ் அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதா கேட்கிறோம். சரி ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு செம்ம சூப்பரான ஒரு பாட்டு, யாருக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ற அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்டு கவி அவங்களுக்காக இந்த பாட்டு டெடிகேட் பண்ற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதாக்காக, கவி கவிதா இல்ல கவிதா, அவங்களுக்காக என்ன படத்துல பாட்டு கேட்டுருக்காங்க, சுந்தரபாண்டியன் படத்துல ஏதோ ஒரு பாட்டு விடுங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. சுந்தரபாண்டியன் படம் அப்பா சொல்லவே தவிர செம்ம சூப்பரா ஒரு லவ் ஸ்டோரி பேஸ் பண்ண ஒரு கதை. நம்ம சசிகுமார் நடிப்போ நடிப்பு போங்க, அந்த படம் உங்களுக்காக அந்த படத்துல பாட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்க ஏரியா உங்களை பேசிட்டு இருக்கிறது உங்க விக்னேஷ். அப்பப்பா பேசிட்டா எல்லாரும் ஒரு காபி குடிச்சு வரேன், பாட்டு கேளுங்க. வெல்கம் பேக் டு யூஎஸ் தமிழ் எஃப்எம். வந்து எங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சி கூட பேசிட்டு உங்க விக்னேஷ். இந்த 2 hours அதாவது ரெண்டு மணிலிருந்து 4 மணி வரைக்கும் பயங்கரமா ஜாலியா சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இது எங்க ஏயா எங்க நிகழ்ச்சியில சூப்பரா உங்க மனசு பிடிச்ச பாடல கேட்டுருப்பீங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பரா பயங்கரமா சூப்பரா பேசியிருப்பீங்க, நிறைய பேர் சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். எனக்கு இந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, உங்க கூட பேசுனது நான் நீங்க எங்கே இருந்து பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, இதோ நான் கிளம்ப போறேன். அடுத்து நீங்க கேட்க மயக்கம் என்னக்காக சூப்பரான லவ் ஸ்டோரியா ரெடி ஸ்டடி இருக்காங்க. ஸோ அவங்க கூட அந்த மாலை நேரத்தில் மயக்கரமான பாடல்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது யூஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி எங்கேயா இத்தோட டாரோ சொல்லிட்டு கிளம்புறது உங்க விக்னேஷ். மீண்டும் நாளைக்கு உங்களை ஸ்மைல் ப்ளீஸ் நிகழ்ச்சியில் அதாவது ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ கிளம்புறது உங்க விக்னேஷ் டாரோ. போய் டேக் கேர்.